தேவையா தேவையா தேவை கிடையாதுன்றது வந்து நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும் அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையா. என் லைஃபுக்கு அது அவசியம். ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தேவைதான் கண்டிப்பா. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை, ஆனா அவர் கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. உங்களை பொறுத்த எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், சோ உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட குட் சைடு பார்க்க முடியும். சோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். சோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நிறைய விஷயம் பல இருக்க மாதிரி பேசுறியா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாம் கேக்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போதுதான் எனக்கு கதையே தெரியும். ஓ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ எதுவுமே பிளான்டோ இதனாலதான் இது பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாம் நடந்தது. ஐயா நீங்களா கேளுங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன் மூவிஸ், அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. ஸோ அது மூலியமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலியமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் இது. அவ்வளவுதானா? ஐயோ சார், சார் நிறைய படம் வருது சார், எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும், அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து. வந்தது சார், இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வருது. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நான் பயங்கரமா கேக்குறீங்க.
இல்ல நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க, ஒண்ணு இல்லைன்னா சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் தானா, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளியேற்ற நல்லா இருக்கும். தேங்க்ஸ் அவங்களுக்கு அது தப்பே இல்லைண்ணா, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எது வரும் எது வராது, அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். ஆனா சின்ன வயசுல ரொம்ப நாள் இதெல்லாம் ஆசை, நம்ம கிளி கோழி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா, நம்ம போய் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா, அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகன்னு தெரியலண்ணா. பண்ணணும்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒன்னு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை. இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன், அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ வில் ட்ரை. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 இயர்ஸ், எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு அவர் லைஃப்ல, கண்டிப்பா முன்னேறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது நான் மறந்துட்டேன், அவர் பேர் மணி மான்சி. ரொம்ப தேங்க்யூ மணி, எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியும் அவங்க கூட எல்லாத்துலயும் இருப்பேன். சோ அதை மட்டும் இது சொன்ன சேவியர் எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு நாங்க யுவஸ்ல. ஆக்சுவலி திருப்பி கால் பண்ணிருந்தாங்க, அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆரம்பிட்டு, சோ அதனால போக முடியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனாலும் தெரியல, ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது, அத மறைச்சு பிரயோஜனம் இல்ல. சோ அதனால அவ்வளவு நல்ல நல்ல டேலண்டடான மூமாளிகள் இருக்கும் போது நான் எதுக்கு சும்மா அங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாமி அண்ணா கோமாளியாவே வழி இல்லையா, இது குக்கா வேலையா? எனக்கு என் செட் ஆகணும் சில முடிச்சு ஐயா அர பாட்டுல எங்க இருக்கு, விஷ பாட்டுல எங்க இருக்கு? எனக்கு ஒரு ரெண்டு பேரு மைண்ட்ல இருந்தது, அதுல ரவீனா தான் கான்டாக்ட் பண்ணேன், சுரேந்திரன் தான் ஹெல்ப் பண்ணாரு. கான்டாக்ட் பண்ணதான் சொன்னல சார், அப்படிதான் நடந்தது. லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலா சார், ஒரு திங்க அங்க போய் கத்துக்கிட்டேன் சார், யூஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்னா கரெக்டா. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்க என்ன சொல்றாங்கன்னா ISTன்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க, நம்ம ஒரு டைம் சொன்னா அவங்க ஒரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே நம்ம அந்த வந்தானே செம்மையா அந்த டைம்ல இருந்து. அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்றாங்க காலையில 5 o'clock லைக் ஸ்மால் ஸ்மால் திங்ஸா இருந்தா கூட அதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லண்ணா. சோ அதை பார்க்கும் போது அவங்களோட பேஷன்ல இருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கத்து போலண்ணா, அதுதான். அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாம் பண்ணலண்ணா, எனக்கு இது கடவுளா அப்படியே ஒண்ணு வந்துச்சு. எங்க அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அந்த ஹெல்ப் அது அவ எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்க அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
சோ அவன் சொல்லும் போது அப்பாதான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலா ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம மூஞ்செல்லாம் பாப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. சரி இதுல என்ன இருக்கு, நமக்கு பிடிச்சு நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது. சோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம், தப்பு பண்ணி கத்துக்கு தானே நான் போறோம். சோ அதை கத்துக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்றோம் பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகுது காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராக்ரஸ். ஆனா மூவி அதெல்லாம் என்ன யோசிச்சு கூட பார்க்க முடியும் அப்படி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு சாங் பண்ணிருக்கேன் நான், அதுலயும் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ பட் யா, ஐ ரியலி லைக் வர்க்கிங் வித் ஹர். சோ கண்டிப்பா தேங்க் யூ. சென்னையில கிண்டியில பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசில படிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலில இருந்து பெரிய ட்ரீம் யோசிச்சேன் படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்ட்டு வீட்லயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைம்ல இன்டர்நெட்லாம் இல்லை, 2000 டைம்ல நான் 2029 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்ல ரொம்ப கம்மி, நம்ம ஃபோன்ல அப்போ இதுலாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணவங்களுக்கும் அப்படி பார்த்துப்பாங்க. நல்லா படித்தேன் சார், படித்ததால ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. பெரிய சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன், அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் ஒன்று இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார், படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில். அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பலாம் டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன், அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு பண்ணியாக எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டலாம், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போனோம் அப்படி போனோம்னு. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம்ல நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ண சார், அதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சா ஸ்வாகம் ட்ரை பண்ண, டேரக்ஷன் லிரிக்ஸு அப்படி பண்ண. அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ண சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார். இல்ல 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 இல்ல, விலகாதேன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் விலகாதுல ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது வாயில். சோ அதனால இது அரை பாட்டில் போலாமா ஹாஃப் பாட்டில் போலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் யூடியூப் சர்ச் பார்த்தேன்.